ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ அக்டோபர் 30ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்க, உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் 2018. உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியோட 15th edition வந்து இந்த வருஷம் ஹங்கேரியோட புத்தாபெஸ்டில் நடந்திருக்கு. இதை வந்து நடத்துனது உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியை வந்து உலக மல்யுத்த மன்றத்தால் தான் இது நடத்தப்பட்டிருக்கு. இந்த 2018க்கான இந்த போட்டியில் வந்து ஜப்பான் வந்து அதிகப்படியாக 10 பதக்கங்களை வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. ரஷ்யா வந்து 8 பதக்கங்கள் வின் பண்ணி செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. இந்தியா வந்து ஓவரால் வந்து 1 வெள்ளி 1 வெண்கலம் வின் பண்ணி 2 பதக்கம் வின் பண்ணி 17வது இடத்துல இருக்காங்க. அந்த 2 பதக்கம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜ்ராங் புனியா வந்து வெள்ளி வின் பண்ணியிருக்காங்க, பூஜா தண்டா வந்து வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் பதக்கம் வென்ற 4வது இந்திய பெண்மணியாக இந்த பூஜா தண்டா இருக்கிறாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க, ஐநா மனித உரிமைகள் விருது 2018க்கான ஐநா மனித உரிமை விருதுகளின் வெற்றியாளர்களை வந்து ஐநா சபை வந்து அறிவிச்சிருக்காங்க. இது வந்து ஐக்கிய நாடுகள் பொதுசபை தலைவரான மரியா எஸ்பினோஸ் அவர்களால் தான் அறிவிக்கப்பட்டிருக்கு. மனித உரிமைகள் தினமான டிசம்பர் 10 தான் அமெரிக்காவின் நியூயார்க்கில் அமைந்திருக்கக்கூடிய ஐநா தலைமையகத்தில் நடைபெறக்கூடிய விருது வழங்கும் விழாவில் தான் வெற்றி பெற்றவர்களுக்கு விருது வந்து வழங்கப்பட இருக்காங்க. 2018க்கான இந்த அவார்டு வந்து வாங்கினது ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்மா ஜஹாங்கீர், இவங்க வந்து பாகிஸ்தானோட மறைந்த மனித உரிமை ஆர்வலர். செகண்ட் வந்து ரெபகா கியூமி, இவங்க வந்து தான்சனி நாட்டை சேர்ந்த மனித உரிமை ஆர்வலர். தேர்ட் வந்து ஜியோனியா வபிஷானா, இவங்க வந்து பிரேசிலை சேர்ந்த முதலாவது உள்நாட்டு வழக்கறிஞர். தேர்ட் வந்து பிரென் லைன் டிபெண்டர்ஸ், அப்படிங்கிறது அயர்லாந்தோட மனித உரிமைகள் அமைப்பு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்த ஆஸ்மா ஜஹாங்கீர் வந்து பாகிஸ்தானோட உச்சநீதிமன்ற பார் கவுன்சில் தலைவராக பணியாற்றி முதலாவது பெண்மணி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புகழ்பெற்ற விருதை பெற்ற 4வது பாகிஸ்தானிய பெண்மணி இவங்க தான். அதுக்கப்புறம் 2016 வந்து யூனிசெஃபோட குளோபல் கோல்ஸ் என்ற விருதை தான் இந்த கியூமி வின் பண்ணியிருந்தாங்க. மேலும் இவர் புதிய ஆப்பிரிக்க பெண்கள் பத்திரிகையால் ஆண்டின் சிறந்த பெண்மணியாகவும் செலக்ட் ஆகியிருக்காங்க. நெக்ஸ்ட் வபிஷானா, இவங்க வந்து பிரேசில் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலாவது உள்நாட்டு பெண்மணி. நெக்ஸ்ட் 2001 அயர்லாந்தோட டப்ளின்ல அயர்லாந்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு அறக்கட்டளை தான் இந்த பிரைன் லைன் டிபெண்டர்ஸ் அப்படிங்கிறது. இந்த ஐநா மனித உரிமைகள் விருது வந்து 1966 உருவாக்கியிருக்காங்க. இவ்விருதுகள் வந்து முதல் முறையாக 1968 தான் வழங்கப்பட்டிருக்கு. அன்னையிலிருந்து 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து இந்த அவார்டு கொடுத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க, அமலாக்கத்துறை இயக்குநரகத்தின் தலைவர் சஞ்சய்குமார் மிஷ்ரா நியமனங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழுவானது சஞ்சய்குமார் மிஷ்ராவை வந்து அமலாக்கத்துறை இயக்குநரகத்தின் தலைவராக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இவரை அமலாக்கத்துறை இயக்குநரகத்தின் சிறப்பு முதன்மை இயக்குநராகவும் கூடுதல் பொறுப்பாக 3 மந்த்க்கு, அப்படி இல்லைனா வந்து நிரந்தர தலைவர் நியமிக்கப்படும் வரைக்கும் இந்த அமலாக்கத்துறையோட இயக்குநராக இவங்க தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சரவை குழு வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அமலாக்கத்துறை இயக்குநராக பதவி வகித்த கர்னல் சிங் வந்து 2018 அக்டோபர் 26 இவங்களோட பதவிக்காலம் முடிவடைது. அதுக்கப்புறம் தான் இந்த பதவிக்கு வந்து இவங்களை நியமிக்க போகிறாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், கிருஷி கும்பம் 2018. இந்த கிருஷி கும்பம் 2018 வந்து லக்னோவில் வந்து 3 நாள் நடைபெறுது. இதை வந்து பிரதமர் மோடி வந்து துவக்கி வச்சுருக்காங்க. இதோட நோக்கம் எது அப்படின்னா, விவசாயிகளுக்கு தொழில்நுட்ப ரீதியாக செயல்படும் தீர்வுகளை அளிப்பதும் அவர்களின் வருமானத்தை 2 மடங்காக மாற்றுவதும் ஆகும். இந்த கிருஷி கும்பமில் வந்து பார்ட்னர்ஷிப் ஸ்டேட்டாக வந்து ஹரியானாவும் ஜார்க்கண்ட் இருக்காங்க. அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் கண்ட்ரியை வந்து ஜப்பானும் இஸ்ரேலும் இருக்காங்க. இதன் கீழே வந்து அரசானது பயிர் கதிர்கள் எரிப்பதை தடுப்பதற்காக இயந்திரங்களுக்கு வந்து 50%லிருந்து 80% வரைக்கும் மானியம் வந்து விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க, பயோஃபேக் இந்தியா. இந்தியாவோட இயற்கை விவசாயத்துறையின் மிகப்பெரிய கண்காட்சி தான் இந்த பயோஃபேக். இதோட 10th edition வந்து மத்திய அமைச்சர் சுரேஷ் பிரபு வந்து நியூடெல்லியில் தொடங்கி வச்சிருக்காங்க. இந்த விழாவை வந்து நடத்துறது வந்து நியூரான் பார்க் மர்சி இந்தியா, வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் ஆகியோரால் ஏற்பாடு செய்யப்பட்டு இந்தோ ஜெர்மன் வர்த்தக சபையால் ஆதரவளிக்கப்பட்டது தான் இந்த விழா. இவரோட பயோஃபேக் இந்தியா மாநாட்டோட கருத்துரு என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருந்து இயற்கை விவசாய பொருட்களின் உற்பத்தியை ஏற்றுமதி செய்வதற்கான உத்திகள் மற்றும் ஒருங்கிணைப்பு ஆகியவற்றை அதிகப்படுத்துவது தான் இதோட கருத்துரு. உலக அளவில் வந்து இந்தியாவானது இயற்கை விவசாய உற்பத்தியாளர்கள் எண்ணிக்கையில் ஃபர்ஸ்ட் பிளேஸ்லையும் இயற்கை விவசாய நிலப்பரப்பு அடிப்படையில் வந்து 9th placeலையும் இருக்காங்க. நியூஸ் பாருங்க, ஸ்டாப்கார் 2018. லட்சத்தீவு யூனியன் பிரதேசத்தின் பங்காராம் தீவில் வந்து பவள பாறைகளின் நிலை மற்றும் பாதுகாப்பு மீதான சர்வதேச கருத்தரங்கு ஸ்டாப்கார் வந்து நடத்தப்பட்டிருக்கு. இந்த கருத்தரங்கோட கருத்துரு என்ன அப்படின்னா, வாழ்க்கைக்கான பாறைகள் அப்படிங்கிறது. இந்த கருத்தரங்கு வந்து மத்திய சுற்றுச்சூழல் வன மற்றும் பருவநிலை மாற்ற அமைச்சகம், பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு சங்கம், சுற்றுச்சூழல் தகவல் அமைப்பு ஆகிய நிறுவனங்களின் பங்களிப்போட இந்திய விலங்கியல் கணக்கெடுப்பு நிறுவனத்தின் தொழில்நுட்ப உதவியுடன் லட்சத்தீவு யூனியன் பிரதேச நிர்வாகம் மற்றும் சுற்றுச்சூழல் வனத்துறை ஆகியவற்றால் தான் இது வந்து நடத்தப்பட்டிருக்கு. மேலும் இது 2018 சர்வதேச பவளப்பாறை ஆண்டின் 3வது 10 ஆண்டுகளாக அறிவிச்சிருக்காங்க. இந்த 2018 வந்து சர்வதேச பவளப்பாறைகளுக்கான ஆண்டாக சர்வதேச பவளப்பாறைகள் முன்னெடுப்பு வந்து அறிவிச்சிருக்கு.
நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. உலகின் மிக உயர்ந்த ரயில் பாதை. புதுடெல்லி மற்றும் லடாக் நகரங்களை இந்திய சைனா எல்லைப்பகுதி வழியாக செல்லக்கூடிய ஒரு ரயில் பாதையின் வழியாக இணைக்கும் திட்டத்தை வந்து இந்தியன் ரயில்வே வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம் வந்து இயக்கப்படும் போது பிலாஸ்பூர் மணாலி இலை பாதையானது உலகின் மிக உயர்ந்த ரயில் பாதையாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த திட்டம் வந்து முடிவடைந்த பின்பு டெல்லி முதல் லே வரையிலான 40 மணி நேரம் கடக்கும் பயண நேரம் வந்து 20 மணி நேரமாக குறையும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இப்பாதையில் 3000 மீட்டர் உயரத்தில் இந்தியாவில் முதலாவதாக சுரங்கப்பாதையினுள் கெய்லாங் ரயில் நிலையம் வந்து அமைக்கப்பட இருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. பாகிஸ்தானின் முதல் மனித விண்வெளி திட்டம் அறிவிப்பு. சீனாவின் உதவியுடன் 2022 முதல் முறையாக மனிதரை வந்து விண்வெளிக்கு அனுப்ப போவதாக பாகிஸ்தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டத்துக்கு வந்து பாகிஸ்தானோட பிரதமர் இம்ரான்கான் தலைமையிலான மத்திய அமைச்சர் வந்து ஒப்புதலும் கொடுத்திருக்காங்க. இதற்காக பாகிஸ்தான் விண்வெளி மற்றும் புற வளிமண்டல ஆய்வு ஆணையம் மற்றும் சீன நிறுவனம் இருக்கும் இடையில வந்து ஒப்பந்தம் வந்து சைன் ஆயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சது. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.